அரையன் பதிமூணு குறுநாவல் பகுதி ஒன்று அந்த கார் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருக்க காரின் முன் சீட்டில் அமர்ந்திருந்த தாரா டிரைவ் செய்து கொண்டிருந்த தன் கணவன் அஸ்வினை கோபமாக ஒரு முறை முறைத்து பார்த்து பேசத் தொடங்கினாள் இதுக்கு தான் நேரத்திலேயே கிளம்பலாம்னு சொன்னேன் இப்ப பாருங்க மணி பத்தாயிடுச்சு ஏய் என்னப்பா புலமிட்டுருக்க வேற என்ன பண்றதாம் மணிய பாருங்க கல்யாணமாகி முழுசா ஒரு மாசம் கழிச்சு அம்மா வீட்டுக்கு போறோம் இந்த நேரத்துக்கா போகணும் அம்மா எவ்வளோ நேரம் காத்துட்டு இருப்பாங்க என்ன பண்றது டியர் கரெக்டா நான் ஆஃபீஸில் இருந்து கிளம்பும்போது மேனேஜர் ஒரு டேட்டா கேட்டார் அதை முடிக்க லேட் ஆயிடுச்சுப்பா ஏதோ ஒரு நோண்டி சாக்க சொல்லுங்க ம் பட் நான் வந்த டைமில் கிளம்பியிருந்தா இந்நேரத்துக்கு போயிருக்கலாம் ஷாப்பிங்ல தான் டைம் ஆயிடுச்சு உடனே அஸ்வினை திரும்பி முறைத்தாள் நான் அம்மாவுக்காக ஆசையாக கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன் அது உங்களுக்கு பொறுக்கலையா ஐயோ நான் அப்படி சொல்லலப்பா டைம் ஆனதுக்கு காரணம் சொன்னேன் அவ்வளோதான் இருந்து எந்த பதிலும் வரவில்லை அவள் கோபமாக இருக்கிறாள் என்பது அஸ்வினுக்கு புரிந்தது உடனே காரை சாலையிலிருந்து திருப்பியவன் அங்கே இடது பக்கம் இருந்த மண் ரோட்டில் வண்டியை விட்டான் ஏங்க எங்க போறீங்க எதுக்கு இந்த வழியில போறீங்க ஹம் இதுதான்பா ஷார்ட்கட் இந்த வழியில போனா ஹாஃப் அன் அவர்ல போயிடலாம் அதான் அப்படியா சரி போங்க அவ்வாறு கூறியவள் வெளியே பார்வையை போட்டாள் அந்த மண் ரோட்டில் இரண்டு பக்கமும் வெறும் முட்செடிகளும் புதர்களும் ஏதேதோ மரங்களும் மட்டுமே இருள் சூழ்ந்து இருந்தன வெளியே பார்ப்பதற்கு சற்று பயமாக இருந்ததால் அதை தவிர்த்தவள் அஸ்வினிடம் திரும்பி ஏங்க இந்த ரோடு என்ன இப்படி இருக்குது ஏன்பா பயமா இருக்கா இந்த வழியை யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க நான் ஒர்க் விஷயமா இந்த வேயே யூஸ் பண்ணுவேன் ம் என்ன வெறும் ம் வெளியே பார்க்காத பயமா இருக்கும் அஸ்வின் சொன்னதை கேட்டதும் தாரா வெளியே பார்க்கவில்லை தலையை குடிந்து உட்கார்ந்து கொண்டாள் எப்படித்தான் இந்த வழியில் போயிட்டு வரீங்களோ ஆள் நடமாட்டமே இல்லைதான் தான் அதனால தானே என்னவோ இந்த வழியில் எவ்வளோ ஸ்பீடாக வேணும்னாலும் போகலாம் பட் அவ்வாறு சொல்லி நிறுத்தியவன் தாராவின் முகத்தை பார்த்தான் என்னாச்சுங்க என்ன பட் நான் யூஸ்வலாக டே டைமில் தான் இந்த வேயை யூஸ் பண்ணுவேன் மேக்சிமமாக ஈவினிங் வந்திருக்கேன் அவ்வளவு தான் இந்த டைமில் வந்தது இல்லை அவ்வாறு கூறி பேச்சை நிறுத்தியவன் மேலும் தொடர்ந்தான் இந்த நேரத்தில் வண்டியை ஓட்டுறதுக்கு ஏதோ ஒரு வித பதட்டமா இருக்கு பதறியபடி ஏங்க என்னாச்சுங்க என்னன்னு சொல்ல தெரியலப்பா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது வருது எங்க என்ன சொல்றீங்க பயமுறுத்தாதீங்க பயமுறுத்தலப்பா சொன்னேன் அவன் அவ்வாறு பேசியதும் தாரா பயந்தபடியே அவனை பார்த்தாள் பிறகு மீண்டும் தலையை குனிந்து உட்கார்ந்து கொண்டாள் வண்டி சீரான வேகத்தில் போய்கொண்டிருந்தது பார்த்து கவனமா ஓட்டுங்க தாரா அவ்வாறு சொல்லி வாய மூடியிருப்பாள் அவன் சடாரண வண்டியின் பிரேக்கை அழுத்தினான் ஐயோ தலையை மோதிக்கொள்ள பார்த்தாள் பிறகு கோபமாக அஸ்வினிடம் திரும்பிய தாரா இப்போதானே கவனமா ஓட்டுங்கன்னு சொன்னேன் அதுக்குள்ள இப்படி பிரேக் போடுறீங்க அதற்கு பதில் சொல்லாதவன் பதட்டமாக காரின் முன்புறம் எதையோ பார்த்தான் பிறகு காரை வேகமாக ரிவர்ஸில் திருப்பி வண்டியை வந்த வழியை விட்டான் எங்க என்ன பண்றீங்க வண்டியை மறுபடியும் வந்த வழியில விடுறீங்க அவனிடமிருந்து அதற்கு எந்த விதமான பதிலும் வரவில்லை காரை வேகமாக செலுத்துவதிலேயே கவனமாக இருந்தான் உடனே தாரா திரும்பி பார்த்தாள் அங்கே ஏதோ துணி ஆந்திரத்தில் மிதந்து கொண்டிருப்பது தெரிந்தது என்னங்க துணி ஆந்தரத்துல மிதக்குது தாரா என்ன பண்ற திரும்பி பார்க்காத ஆனால் தாரா அந்த இருளில் அது என்ன என புரியாமல் உற்று பார்த்து கொண்டிருந்தாள் உடனே அந்த துணி பறக்க தொடங்கியது இவர்களது காரை நோக்கி ஏங்க அந்த துணி பறந்து வருதுங்க நம்ம காரை பார்த்து அதை கண்டு கொள்ளாதவன் காரை மீண்டும் வேகமாக செலுத்தினான் எதுக்கு இப்படி வண்டியை அதற்கு செயற்கைத்தனமாக திரும்பியவன் இவ்வாறு சொன்னான் அது வெறும் துணியில அவனது குரலில் பயம் உறைந்திருந்தது பின்ன என்னங்க அவ்வாறு கேட்ட தாரா மீண்டும் திரும்பி பார்த்தாள் அந்த துணி பறந்து வந்து கொண்டிருந்தது அதனுள்ளே மனித உருவில் ஏதோ ஒன்று பறந்து வந்து கொண்டிருந்தது பதட்டத்தில் எங்க ஏதோ பறந்து வருதுங்க ஆமா தாரா பயப்படாத நாம மெயின் நெருங்கிட்டோம் அவ்வாறு சொல்லி முடித்திருப்பான் இம்முறை அஸ்வின் பிரேக்கை அழுத்தவில்லை நின்றிருந்தது ஏன் காரை நிறுத்தினீங்க பயத்தில் கத்தினாள் ஐயோ நான் நிறுத்தல தாரா கார் திடீர்னு நின்றுடுச்சு அவ்வாறு புலம்பியபடியே மீண்டும் காரை ஸ்டார்ட் செய்ய முயன்றான் ஆனால் முடியவில்லை தாரா கீழே இறங்க கத்தியபடியே கீழே இறங்கியவன் தாராவின் கையை பிடித்தபடியே வேகமாக ஓடத் தொடங்கினான் மெயின் ரோட்டை நோக்கி அப்போது அந்த சத்தம் கேட்டது அது அதன் அலறல் சத்தம் ஆ பெறித்தனமான அந்த சத்தம் உங்களை பிடித்தே தீர்வேன் என்பது போல இருந்தது அந்த அலறலைக் கேட்டதும் உயிர் பயத்தில் வேகமாக ஓடிய இருவரும் ஒரு வழியாக மெயின் ரோட்டை அடைந்தனர் ஒரு சில வாகனங்கள் அவ்வப்போது சென்று கொண்டிருந்தன அவற்றை நிறுத்த முயற்சிக்கலாமா என நினைத்த அவன் சாலையின் எதிர்ப்புறம் அந்த நடுத்தர ரக ஹோட்டல் தெரிந்ததும் அதை கைவிட்டான் தான் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைத்து கொண்டவன் அவளின் கையை பிடித்து கொண்டு ரோட்டை கடந்தான் ரோட்டை கடந்ததும் அது துரத்தி வருகிறதா என்று தாரா உடனே திரும்பி பார்க்க போனாள் தாரா திரும்பாத கத்தியவன் ஹோட்டலின் உள்ளே அவளை அணைத்தபடியே நுழைந்தான் மூச்சு வாங்கியபடியே தாரா இன்னைக்கு நைட் இங்கே தங்கிடலாம் நாம காலையில உங்க வீட்டுக்கு போய்க்கலாம் ஹம் சரிங்க வேற வழி இல்லை பேசிக்கொண்டே ரிசப்ஷனுக்கு இருவரும் அங்கே குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்த ரிசப்ஷனிஸ்ட்டை எழுப்பினார் சலிப்பான குரலில் என்ன சார் வேணும் சார் ஒரு ரூம் வேணும் ரூமா அதெல்லாம் இல்ல சார் அவ்வாறு கூறிய அந்தாள் அப்படியே மீண்டும் டேபிளில் தலை சாய்த்து படுத்துக்கொண்டான் அவனது செய்கை அஸ்வினுக்கு கோபத்தை தந்தது இருந்தாலும் பொறுத்து கொண்டவன் மீண்டும் அவனை எழுப்பினான் அழுத்தபடியே என்ன சார் சார் ஒரு எமர்ஜென்சி ரூம் வேணும் கொஞ்சம் கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ரூம் இருந்தா தரமாட்டோமா சார் அங்க பாருங்க சாவிகள் மாட்டி வைத்திருந்த போர்டை காண்பித்தான் சார் அதில் ஒரு கீ இருக்கே அதை கொடுங்க அந்த ரூமை கொடுங்க அஸ்வின் அவ்வாறு கேட்டதும் வேகமாக எழுந்தவன் அவன் பயந்தபடி அந்த சாவியை பார்த்தான் பிறகு அஸ்வினிடம் திரும்பியபடி சார் அதெல்லாம் தரதில்ல இம்முறை அவனது குரலில் ஏதோ பயம் தெரிந்தது ஏன் தரமாட்டீங்க நான் பணத்தை சேர்த்து தரேன் முதல்ல அந்த சாவி எடுங்க பணத்துக்காக இல்லைங்க அது வந்து வேற என்ன சார் பிரச்சனை வைஃப் கூட வந்திருக்கேன் முதல்ல அந்த சாமியை எடுங்க அஸ்வின் பயத்தினாலோ என்னவோ சற்று சத்தமாகவே கத்தினான் என்னாச்சு சார் என்ன பிரச்சனை அவ்வாறு கேட்டபடியே நடுத்தர வயதால் ஒருவர் ரிசப்ஷனுக்கு அருகே இருந்த உள் அறையில் இருந்து வந்தார் அந்த ஹோட்டலின் மேனேஜர் போல இருந்தது அவரது செய்கை இங்க பாருங்க சார் நானும் வைப்போம் அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பினோம் பட் இடையில கார் பிரேக் டவுன் ஸோ நைட் இங்க ஸ்டே பண்ணலாம்னு ரூம் கேட்டா இவரு ரூம் இருந்தும் தரமாட்டேங்கிறாரு என்ன செந்தில் ரூம் இருந்தா கொடுக்க வேண்டியது தானே சார் ரூம் எல்லாம் முடிஞ்சது அவரு அந்த பதிமூணாம் நம்பர் ரூம் கேட்கிறாரு அதையா சார் அது வந்து இம்முறை அந்த ஆளும் தயங்கினார் சார் நீங்களும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லாதீங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க பில் கூட போட வேண்டாம் அவன் அவ்வாறு சொன்னதும் உற்சாகமான அந்த சரி என்பது போல தலையாட்டினார் பிறகு செந்திலிடம் திரும்பி சாவி எடுங்க அவன் தயங்கியபடியே சாவியை எடுத்து கொடுக்க அதை வாங்கி அவன் அந்த நடுத்தர வயது ஆளிடம் திரும்பியபடி சார் ரூம் எங்க இருக்கு ஒரு நிமிஷம் குட்டி இவங்க கூட அனுப்பிவிடு செந்தில் ரூமை காட்டிட்டு அப்படியே ரூம் ஏதாவது கிளீன் பண்ணனும்னா கிளீன் பண்ணிட்டு வரட்டும் செந்தில் குட்டி எனப்படும் பதினாலு வயது மதிக்கத்தக்க அந்த சிறுவனை அழைத்து வந்தான் டே குட்டி இவங்கள அவங்க ரூம்ல விட்டுரு ம் சரின்ன எந்த ரூம்னே முதமடியில் கடைசி ரோம் மிரட்சியாக பதிமூணாம் நம்பர் ரூமா ம் ஆமாம்